வணக்கம். இந்த எட்டு வழி சாலைக்கு வந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கு. நானும் ஒரு தாட்டி ரொம்ப ஓவராக குதித்தேன். மீடியாலாம் ஓடிட்டுருக்கு எட்டு வழி சாலை வந்து தடை செய்யப்பட்டதுன்ட்டு. அந்த மாதிரி ஆர்டர் இல்லை இது. இது இந்த ஆர்டர் என்ன இருக்குன்னா, விவசாய மக்களை தன்னோட நிலத்துலேருந்து அகட்டக்கூடாது, அதுக்கு இன்ட்ரீம் ஸ்டே போட்டிருக்கு அரசாங்கம். அரசாங்கத்துக்கு ஹைகோர்ட் இன்ட்ரீம் ஸ்டே போட்டிருக்கு. மீதி நாங்கள் எதிர்பார்க்குறது இப்போ என்னென்னா, சர்வே, அவங்க எடுக்கிற எந்த நடவடிக்கையும் எல்லாத்துக்கும் ஸ்டே இருக்கணும். ஸோ தட், ஏன்னா இந்த இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக, எட்டு வழி சாலை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து தொடர்ந்து போய் பேசியிருக்காங்க. அந்த ஃபீட்பேக் இன்ஃப்ராக்காரன் எடுத்துக்கோங்க, நம்மளோட நேஷ்னல் ஹைவேஸ் எடுத்துக்கோங்க, எல்லாமே தொடர்ந்து போய் பேசியிருக்காங்க. அந்த போய் பேசினனால இந்த நோட்டிஃபிகேஷனே கேன்சல் பண்ண சொல்லி நம்ம வேண்டுகோள் வச்சுருக்கோம் ஹைகோர்ட்டில். ஆனால் இப்போதைக்கு ஆனால் வெற்றி தான். இன்றைக்கி ஒரு சின்ன வெற்றி கிடச்சிருக்கு, ரொம்ப பெரிய வெற்றி கிடைக்கல. இதுக்காக குதிக்க முடியாது, சந்தோஷப்படலாம் ஆனால் குதிக்க முடியாது. ஸோ இன்னும் பேட்டில் இருக்குது. ஆனால் உறுதியாக சொல்கிறேன், விவசாய மக்கள் அண்ட் மக்கள், விவசாய மக்களும் சரி மக்களும் சரி, நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம். இந்த மலைங்கள்லாம் அப்படியே விட முடியாது. என் பின்னாடி இருக்குது அம்மாப்பேட்டை ஏரியில் இருக்கேன். இந்த மலையெல்லாம் குடஞ்சு போகிறவனை கண்டிப்பாக விட முடியாது. வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து அழிச்சனால கேரளாவோட இந்த கதியாயிருக்கு. இதே மாதிரி தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிற பகுதி ஈஸ்டர்ன் காட்ஸ், அங்கே மேற்கு தொடர்ச்சி மலைன்னா இந்த கிழக்கு தொடர்ச்சி மலை. இந்த கிழக்கு தொடர்ச்சி மலை தொடர்ச்சி மலையாக போகாது, கட்டாய் கட்டாய் போவோம். ஆனால் ஈஸ்டர்ன் காட்ஸை வந்து நம்ம எக்காணத்து கூட முடியாது. அரசாங்கம் இதை நான் லூட்டி அடிப்பேன், நோண்டி எடுத்துகிட்டு போவேன், நான் டனல் போடுவேன், அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் அனுமதியே கொடுக்க முடியாது. இப்போதைக்கு ஒரு சின்ன வெற்றி கிடச்சிருக்கு. இது சின்ன வெற்றிக்கு தான், இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது, இன்னும் நிறையா சாதிக்க வேண்டியது இருக்குது, நம்ம நிறையா பேரை தண்டிக்க வேண்டியது இருக்குது. நன்றி. ஸோ ஹைகோர்ட் ஆர்டரோட இன்டர்ப்ரிட்டேஷன் கொடுத்துருக்கேன்.